அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு இயல் 7 இனிக்கும் இலக்கணத்தில் தொன்மம், தொன்மத்தை பற்றி நாம் இன்று காணலாம். தொன்மம் என்பதற்கான வேறு பெயர்கள் பழங்கதை, புராணம். தொன்மத்தின் வேறு பெயர்கள் என்ன? பழங்கதை, பழமையான கதை என்று இதற்கு வேறு பெயர். புராணம் என்பதும் இதனுடைய வேறு பெயர்கள். ஆங்கிலத்தில் தொன்மம் என்பதற்கு மித் என்று கூறுகிறார்கள். ஆங்கிலத்தில் தொன்மம் என்பதற்கு மித் என்று கூறுகிறார்கள். வடமொழியில் தொன்மத்திற்கு புராணம் என்ற வேறு பெயரும் உண்டு. தொல்காப்பியர் பார்த்தீங்க அப்படின்னா வனப்புகள், தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளில் தொன்மை என்பதுவும் ஒன்று. தொல்காப்பியர் தெரியும், ஒல்கா புகழ் தொல்காப்பியன் இலக்கணம் வகுத்தவர். அந்த தொல்காப்பியர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் குறிப்பிடும் வனப்பு, வனப்புன்னா என்ன? அழகு என்று பொருள். அந்த வனப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 8 வகையான வனப்புகள் சொல்லியிருக்கார், சரிங்களா? அந்த 8 வகையான வனப்புகளில் ஒன்று தொன்மை. வனப்பு என்றால் அழகு என்று பொருள். வனப்பு வந்து எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். பாருங்க, அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைபு. இந்த 8மே தொல்காப்பியர் கூறப்பட்ட 8 வகையான வனப்புகள். வனப்பு என்றால் அழகு என்று பொருள். இதில் இவர் கூறியுள்ள தொன்மை என்பது நமக்கு அந்த வனப்புகளில் ஒன்றாக கூறப்பட்டுள்ளது. தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளில் ஒன்று தொன்மை, சரிங்களா? அடுத்து தொன்மை என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னா செய்யிலும் உரையும் சேர்ந்தது. தொன்மை என்பதற்கான பொருள் என்ன? செய்யிலும் உரையும் சேர்ந்தது. கவிதை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பழங்கதை அல்லது புராணத்தை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவது தான் என்னன்னு சொல்கிறாங்க, கவிதை. கவிதைனா பழமையான கதை அல்லது புராணக்கதை. புராணத்தை துணையாக கொண்டு, அதை பேருதவியாக துணையாக எடுத்துக்கொண்டு ஒரு கருத்தை விளக்குவது மக்களுக்கு, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, கவிதை. பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி எல்லாம் தொன்மம் சொன்னாங்க பாருங்கள். கடவுள், தேவர்கள், மக்கள், விலங்குகள் ஆகிய பல்வகை உயிர்களை ஒருங்கிணைத்து படித்தால் நம்ப முடியாதது போல் தோன்றும் செய்திகளை கூறுவது தொன்மம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களில் சிறந்தவர்கள், இப்போ நம்ம குடிமக்கள் காப்பியம் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தில், அதாவது நம்ம கண்ணகி என்பவர் என்ன பண்ணாங்க, மதுரையை எரித்தார் அப்படின்னுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. பத்தினி தெய்வம் அப்படின்னு அவங்களுக்கு பறைசாற்றுகிறோம். இது எல்லாமே வந்து நம்ப முடியாதது போல் இருந்தாலும் நம்பும்படியான கதைகளை கூறுவதால் இது என்னன்னு சொல்கிறோம், தொன்மம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. இது போன்ற கருத்துக்களை ஒன்றிணைத்து படித்தால் நம்ப முடியாத மாதிரி இருக்கும், மறுபடியும் நம்புவது போலவே தோன்றும், அதனால் இதை தொன்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய புத்தகத்தில் இது போன்ற தொன்மங்களுக்கு நம் அன்றாட பேச்சில் மரபு தொடர் தொன்மங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம் அன்றாட பேச்சில் மரபு தொடர்களாக தொன்மங்கள் வந்துள்ளது. கிழித்த கோட்டை தாண்டமாட்டான் என்பது இராமாயணத்தில் பர்ணசாலை விட்டு சீதை வெளியே வந்ததால் தீங்கு வரும் என்பதற்காக இலக்குவன் கோடு கிழித்த நிகழ்விலிருந்து உருவான மரபு தொடராகும். அதாவது சீதா பிராட்டியும் ராமனும் என்ன பண்ணியிருக்காங்க, காட்டுக்கு வனவாசம் போயிருக்காங்க இல்லைங்களா. அப்போ வந்து ராவணன் சூழ்ச்சியால் என்ன பண்ணியிருக்கான், அந்த ராமபிரானுக்கு ஏதோ ஒரு தீ, ஏதோ ஒரு சிரமம் வந்த மாதிரி ஒரு குரல், அபாய குரல் கொடுத்தான். அதனால் என்ன பண்ணிட்டான், ஐயோ உங்கள் அண்ணாவுக்கு அந்த மாதிரி ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்கே, நீ அவர்களை காப்பாற்ற போகாமல் நீ என்கிட்ட நின்றுட்டுருக்கிறியே அப்படின்னு சீதா பிராட்டி இலக்குவனை பார்த்து கேட்கிறாள். அப்பொழுது சீதா பிராட்டிக்காக ஒரு கோடு கிழித்திருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த கோட்டை விட்டு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தாண்டி வரக்கூடாது அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்லியதாக அந்த கதைகளில் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்சாக் பீஸ் அப்படின்னு இருக்கும் நம்ம ஊரில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஹிட்சாக் பீஸை இந்த கிராமங்களில் என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா, வடமொழிகளில், மற்ற மொழிகளில் லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மண ரேகன்னா
அந்த கோட்டை தாண்டி அந்த கோடு மேலே எறும்பு வந்துச்சுன்னா அது இறந்து விடும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்பது ராமாயணத்தில் பர்ணசாலை விட்டு சீதை வெளியே வந்தால் அங்கே வரும் துன்பம், அவளுக்கு என்ன வரும், துன்பம் வரும் அப்படிங்கிறதுக்காக இலக்குவன் கோடு கிழித்த நிகழ்விலிருந்து உருவான மரபு கொதை தொடர்பாகும். இதுபோல இந்த போராம்பர் சகுனி அப்படின்னு நம்மை பார்த்து நன்றாக பேசிவிட்டு அவன் போனதுமே என்னன்னு சொல்கிறான், இங்கேயும் அங்கேயும் சண்டை மூட்டி விட்டுருவான் அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள அந்த மாதிரி சொல்லுவான். இவன் பெரிய ஹரிச்சந்திரன், எல்லார்கிட்டையும் உண்மை பேசுகிற மக்களை பார்த்து என்னான்னு சொல்கிறது, இந்தா இவன் பெரிய ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யார் எது கேட்டாலும் கொடுக்கும் மக்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, கர்ணன் தோற்றாம் போ அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்கிறது. இந்த மாதிரி தொடர்களை எல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தி வந்தார்கள். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்கள் அடைமொழிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமாங்க. அறத்திற்கு, அறம்னா என்ன, உண்மை, நீதி, நேர்மை, நியாயம், இதுக்கெல்லாம் யார் அப்படின்னா தருமன். தருமன்னா உண்மையை பேசுபவன் அப்படின்னு சொல்லுவோம். அறத்திற்கு தருமன். வலிமைனா என்ன, வீரம். அந்த வலிமைக்கு யாரை சொல்லுவோம், பீமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய தோள்கள் பயங்கர வலிமை மிகுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிக்கு மனுநீதி சோழன். மனுநீதி சோழன் கதையெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வள்ளல் தன்மை. வள்ளல்னா என்ன, மற்ற இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்குவது. அந்த வள்ளல் தன்மைக்கு கர்ணன் என்று தொன்ம கதை மாந்தர்களை குறியீடுகளாக மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். இப்போ வந்து ஒருத்தன் நிறைய நீதி நேர்மை உண்மையெல்லாம் பேசுகிறான் அப்படின்னா அவனை என்னன்னு சொல்லுவாங்க, தரும, பேருக்கேற்ற மாதிரியே இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய கல்லே இருந்தால் கூட யாராலையும் அசைக்க முடியலன்னாலும் அவன் அதை தூக்கிட்டான்னா பீம, பா பீம மாதிரி இருக்கான்டா, பீம மாதிரி வலிமை உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீதி நேர்மை இதில் மிகவும் சிறந்தவனாக கருதப்படுபவன் மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வாரி வாரி வழங்கும் வள்ளல் தன்மை உடையவன் யார் அப்படின்னா கர்ணன். இந்த மாதிரி குறியீடுகளாக மக்கள் வந்து இவர்களை புரிந்து வைத்துள்ளார்கள். அப்போ இதுவும் என்ன, தொன்ம கதை மாந்தர்கள். இவர்களையெல்லாம் என்ன கதை மாந்தர்கள் என்று சொல்லலாம், தொன்ம கதை மாந்தர்கள். அடுத்து பாருங்க, தொன்மம் மக்களோட மனதிலும் பேச்சிலும் இடம்பெற்றுள்ளதால் அந்த செய்தியானது சுவையாக சொல்ல முடிகிறது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்பனை கலந்த தொன்மக்கதைகளை நாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மிகவும் இனம் புரியாமல் ஒரு மகிழ்ச்சியாகவும் அதை மீண்டும் மீண்டும் கேட்கணுங்கிற ஆவலும் அதிகமாக இருக்கும். அதனால் மக்களோட மனதிலும் பேச்சிலும் இடம்பெற்றிருக்கிறதுனால அந்த செய்தியானது சுவையாக அந்த மாணவர்களுக்கு இல்லை மக்களுக்கு சொல்ல முடிகிறது அப்படிங்கிறாங்க. தொன்மக்கதைகள் பார்த்திங்க அப்படின்னா காப்பியங்கள். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் சொல்கிறோம். ஐம்பெருங்காப்பியங்களில் இதுவும் சொல்கிறோம். புராணங்கள், புராணங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, ஹரிச்சந்திரன் புராணம், கர்ணன் புராணம் அப்படின்ட்டு இந்த மாதிரி புராணங்களாகவும் காவியங்களாகவும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மக்கதைகள் இந்த மாதிரியெல்லாம் பிரிச்சிருக்காங்க, காப்பியங்களாகவும் புராணங்களாகவும் காவியங்களாகவும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காரணம் கற்பிக்க முடியாதது தான் என்னன்னு சொல்கிறாங்க தொன்மம். ஏன்னா உண்மையும் இருக்குது, கொஞ்சம் நம்பத்தகாத இல்லை நம்பக்கூடிய அதுபோல் கற்பனை செய்து முடியாத அளவுக்கு இருக்குன்ற காரணத்தினால ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அதுக்கு காரணம் கற்பிக்கவே முடியாது. தொன்மக்கதைகள் மூலம்தான் தொன்மம் வந்து கவிதைகள் மூலம்தான் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கவிதைகள், கவிதைகள் என்ன இருக்கும், கற்பனை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அதே மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் என்னன்னு சொல்கிறாங்க தொன்மம். சங்க இலக்கியத்தில் இந்த தொன்மம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா காப்பியம், இதுக்கு முன்பே நம்ம சொன்னோம் இல்லைங்களா காப்பியம், அந்த காப்பியம், அதுக்கப்புறமா பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பன்னிரு திருமுறைகள், பன்னிரு ஆழ்வார்கள், இதில் எல்லாமே இந்த தொன்மமானது அதிகமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதை எல்லாமே தொன்மத்தை ஆண்டுள்ளனர். காப்பியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் இந்த தொன்மத்தை ஆண்டுள்ளனர். திரைப்படம் அப்படின்னு திரைப்படம், நாடகம், கதைகள்
இதுலேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தொன்மமானது பயன்படுத்துகின்றனர். எங்கெல்லாம் தொன்மங்களை பயன்படுத்துகின்றனர் அப்படின்னா, சங்க இலக்கியங்களில் காப்பியத்திலையும் பக்தி இலக்கியங்களிலும் இந்த தொன்மத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து திரைப்படம், நாடகம், கதைகள் இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தொன்மங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ராமாயணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதிகாசங்களில் ராமாயணம் ஒன்று, மகாபாரதம் ஒன்று. இந்த ராமாயணத்தில் அகலிகை சாபம் பெற்ற கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அகலிகை கல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ராமனுடைய பாதம் பட்டதும் என்ன ஆயிடுச்சு, அது ஒரு பெண் உருவாக மாற்றம் அடைந்தது அப்படின்னு நீங்கள் கதைகளை படிச்சிருப்பீங்க. இந்த ராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து புதுமை பித்தன், சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார், புதுமை பித்தன். அந்த புதுமை பித்தன் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கதைகளை எழுதியிருப்பார், ஒன்று சாப விமோச்சனம், மற்றொன்று அகலிகை. இந்த இரண்டு கதைகளை எழுதியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். அப்போது இந்த தொன்மத்தை வைத்து ராமாயண கதையை அடிப்படையாக கொண்டு புதுமை பித்தன் எழுதிய இரண்டு கதைகள் இந்த இரண்டுமே, சாப விமோச்சனம் ஒன்று, அகலிகை ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிளையாடற் புராணம், திருவிளையாட புராணம் அப்படிங்கிற இந்த புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். இதோட கதை மாந்தர்கள் நீங்கள் திருவிளையாட புராணம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படமாகவும் திரைப்படமாகவும் வந்திருக்கு சரிங்களா. அதில் வந்து சிவன், அதாவது சிவபெருமான், இறைவனான சிவனை தான் சொல்கிறோம் கதை மாந்தர்களாக. மற்றொன்று நக்கீரன், தருமி வந்து ஒரு மன்னனை பாராட்டி ஒரு கவிதையை எழுதிவிட்டு வர மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போது சிவன் வந்து அவருக்கு எழுதி கொடுப்பாரு. அதில் வந்து நக்கீரன் வந்து அவர் ஒரு பெரும் புலவர், நீங்கள் எழுதியிருக்கிறதுல வந்து குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அப்போது நான் வந்து யார் தெரியுமா, நான் யாருன்னு தெரிஞ்சே இந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்வார், நீ யாராக இருந்தாலும் இந்த கவிதையில் குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போது சிவனுடைய மூன்றாம் கண் காட்டுவார். அப்போது இறைவனிடமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, வாதிட்டு நக்கீரன் வந்து நீங்கள் இறைவனாக இருந்தாலும் நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே அப்படின்னு வந்து என்ன பண்ணுவார், சொல்லுவார். அப்போது இந்த திருவிளையாட புராணம் நான் ஒரு சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கதையை முழுமையாக நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த திருவிளையாட புராணத்தில் மையமாக வைத்து அழகிரிச்சாமி, கு அழகிரிச்சாமி அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஆசிரியர் எழுதிய சிறுகதை தான் என்ன அப்படின்னா விட்டக்குறை அப்படிங்கிற ஒரு சிறுகதையும், வெந்தழலால் வேகாது அப்படிங்கிற ஒரு சிறுகதையும் எழுதியிருக்கார். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தொன்மங்களை கொண்டு புதினங்களை எழுதியவர் யார் அப்படின்னா இந்த அழகிரிச்சாமி. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒரு இரண்டு பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஜெயமோகன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஜெயமோகன் எழுதிய சிறுகதை தான் என்னென்னா பத்ம வியூகம் அப்படிங்கிற சிறுகதை எழுதியிருக்காரு. எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அரவாணன் அப்படிங்கிற சிறுகதையை எழுதியிருக்காரு சரிங்களா. அடுத்த பகுதியில் மீதி தொன்மத்தை பற்றி பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி.